श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे मृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाम्पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकतातन्तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः கிரியாரூபங்களான தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற உத்தமமான கிரந்தம். இந்த கலியுகத்திலே ஞான ரூபமான தர்மத்தை செய்வதற்கு மனுஷர்கள் குறவு, துர்லபர்கள். குறவு மாத்திரம் அடியோட கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் கிரியாரூபமான தர்மத்தை செய்வதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள். அதனால இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரியான கிரியாரூபங்களான தர்மங்களை எல்லாம் சொல்லிட்டு வர, எத்தனையோ விரதங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பொழுது இதிலே 37வது அத்தியாயம் நாம இப்போ பார்க்கணும். இதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கக்கூடிய சம்வாதம் இது. 36வது அத்தியாயம் போன அத்தியாயம், அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கிறது. போன அத்தியாயத்துல என்ன விஷயம்னு கேட்டா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தான், மகாபாரத யுத்தம் நடத்தி கொடுத்தான், அர்ஜுனனுக்கு விஜயம் கிடைத்தது. அதற்கப்புறம் அந்த அர்ஜுனனை கிருஷ்ணன் சொல்லும்போது, அர்ஜுனா நீ தேரை விட்டு இறங்கு, அப்புறம் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்ல, அர்ஜுனனும் முதல்ல தேரை விட்டு இறங்க, அதுக்கப்புறம் கண்ணன் இறங்கினானாம். அதுக்கு அடுத்த க்ஷணம் அந்த தேர் எரிந்து விட்டது. ஏன்னா எத்தனையோ திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் அந்த தேர் தாங்கி இருக்கு. பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் பிரயோகம் பண்ண அஸ்திரங்கள்லாம் திவ்ய அஸ்திரங்கள். இந்த அஸ்திரங்களுக்கு தேர் என்னைக்கோ சாம்பல் ஆயிருக்கணும். சாம்பல் ஆகாம இருந்தது கண்ணனால தான். அதனால கண்ணன் தான் காப்பாத்தி கொடுத்தான். யுத்தத்துல எத்தனையோ விதமாக கண்ணன் காப்பாத்தி கொடுத்தான். ஆனா எல்லாற்றை காட்டிலும் இது எவ்வளவு பெரிய ரட்சணம். ஏன்னா தேரே எரிஞ்சு சாம்பலா எடுத்தனா உள்ள இருக்கிறவங்கிறது என்ன ஆகும்? எத்தனையோ தடவை சாம்பலா இருக்கணும். கண்ணன் தானே அவனுடைய ஒரு ஆயுதம் எடுக்காமல் கண்ணன் இருக்கான்ங்கிறதே எவ்வளவு பெரிய ரட்சணம். இதை அர்ஜுனன் புரிந்து கொண்டு கண்ணனை பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு இருக்கு. போனதர கண்ணனுடைய திவ்ய லீலைகளை எல்லாம் சொல்லி கண்ணனை விசேஷமாக அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்றான். அங்க கடைசியில தேவதேவ ஜெகநாத சர்வ பாபஹரோபவ ஹேத்து மாத்திர ஸ்தொகம் தத்தே தத்ர துவயா ஏதது உபசம்ஹிருதம். தேவதேவா, நான் ஏதோ ஒரு நிமித்த மாத்திரம்தான், நீதான் எல்லா காரியத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரியுது. எங்களை கருவியாக்கி கொண்டு நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, இந்த நான் சொன்னதில் ஏதாவது தோஷம் இருந்தால் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். இப்ப அதற்கு மேல இப்போ ஒரு விஷயம் இதுல புலஸ்தே உவாச்ச ஏவம் ஸ்துதஸ்ததப்ராஹ பிரீதிமாந்தம் ஜனார்தனஹ பரிஸ்வஜ்ய மகாபாகும் சமாஸ்வாஸ்ய ஜபால்குணம். அர்ஜுன ஸ்தோத்திரம் பண்ண கண்ணனுக்கு ரொம்ப பிரீத்தியாயிருக்கு. ஏன்னா பகவான் ஸ்தவப்பிரியன், ஸ்தோத்திரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அப்ப அர்ஜுனனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அர்ஜுனனுக்கு சமாஸ்வாசம் பண்றான், ஆஸ்வாசம் பண்றான். ஏன்னா அர்ஜுனன் ஒரு பக்கம் பார்த்தா பெரிய ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய பயத்திலேருந்து அவனை காப்பாத்தி கொடுத்துருக்கான் கண்ணன்.
தேரே எரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் அர்ஜுன் ஒரு பக்கம் பிரமிப்பாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்கச்ச ஆஸ்வாசம் பண்றார். அது மாத்திரம் இல்லாமல் உன்னை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றேனேன்னு அர்ஜுன் நினைக்கும் போது அதற்கும் ஆஸ்வாசம் பண்றான். அப்ப பகவான் சொன்னான், அர்ஜுனா நீ யாரு நான் யாரு தெரியுமா? முதல்ல யஸ்துவாம் வேத்தி சமாம் வேத்தி யஸ்துவாமனு சமாமனு, நீ நானும் ஒண்ணுதான்ப்பா. என்னவோ வேற வேற மனுஷன் மாதிரி பேசுறீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா. மமாம்சஸ்துவம் மகாபாஹோ ஜகத பாலனேச்சையா புவோ பாராவதார்த்தம் பிரதக் பார்த்தமயா கிருதம். உண்மையில என்னுடைய அம்சம் உன்கிட்ட இருக்கு, பூபார அவதாரத்துக்காக நான் அவதாரம் பண்ணியிருக்கேன், என்னுடைய அம்சத்தை உன்னிடமும் வைத்திருக்கிறேன். அதனால ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பூபார அவதாரம் பண்ணியிருக்கோம். இப்ப எத்தனையோ அக்ஷோகினி சேனையெல்லாம் போயிடுத்தேன், அதனால நீயும் நான் தான் கிட்டத்தட்ட பார்த்தா. இன்னொரு விதமா பார்த்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நான் தான். எது அப்படின்னு கேட்டா, தேவ தைத்திய உரகாக யக்ஷாக கந்தர்வாக கிண்ணரா அப்சராக ராட்சசாச்ச பிசாசாச்ச பசு பக்ஷி சரீசிருபாக விரக்ஷ குல்மாதயா சைலாக சர்வபூதானி சார்ஜுனா மமைவ அம்சானி பூதானி வித்தி சர்வாணி அரிந்தமா. அர்ஜுனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என் அம்சம் இல்லாம லோகத்துல எதுவுமே கிடையாது. பர்வதமானாலும் சரி சமுத்திரமானாலும் சரி கல்லானாலும் சரி மண்ணானாலும் சரி ஜலமானாலும் சரி காற்றானாலும் சரி இல்ல தேவர்களானாலும் சரி தைத்தியர்களானாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி என்னுடைய அம்சங்கிறது இருக்கும். என் அம்சம் இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படின்னா இது வாஸ்தவம் தான். ஏன்னா பகவான் தானே அந்தரியாமியாக இருக்கா, அவன் தானே அந்தரியாமியாக இருந்து எல்லாவற்றையும் வஸ்துவாக ஆக்கி கொண்டிருக்கனே அவன் தானே. அதனால அதை பகவான் அர்ஜுனுக்கு புரிய வைத்தானாம். அர்ஜுனா அது மட்டும் இல்லாமல் நீ விசேஷமாக எனது அம்சத்தோடு இருக்காய். சில சமயம் பகவானுடைய அம்சம் விசேஷமா இருக்கும், அந்த மாதிரி என்னுடைய விசேஷமான அம்சத்தை நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொன்னான். அர்ஜுன உவாச்ச, பகவன் சர்வபூதாத்மன் சர்வபூதேஷு வைபவான் பரமாத்மஸ்வரூபேன ஸ்திதவ்யேத்மிதவ்யம். பகவானே சர்வபூத ஆத்மன், எல்லா பொருள்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே, அதனால்தான் உன்னை பரமாத்மான்னு சொல்ற. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் நீ ஆத்மாவாக இருக்கிற அப்படினால உன்னை பரமாத்மான்னு சொன்னா எத்தனை பொருத்தமாக இருக்கு. அப்போ எத்திர எத்திரச்சை என்னாம பிரியதே பவதஸ்துதௌ. அதுக்காக அர்ஜுன் கேட்கிறான், க்ஷேத்ரேஷு ஏஷு ஏஷு த்வம் சிந்தனீயோ மயாச்சுத சேதச பிரணிதானார்த்தம் தன் மமாக்கியாத்தும் அருகசி. லோகம் முழுக்க எல்லா வசூலையும் நீ இருந்தாலும் உன்னை யாரும் புரிஞ்சுக்க போறதில்லை. கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் அப்படிங்கிறார் ஆழ்வார். நீ எல்லா வஸ்துவமாய இருக்க, பிறந்தமாயா பாரதம் பொருதமாயா நீ இன்னே சிறந்த கால் தீர் நீர் வான் மண் பிறவுமாய பெருமானே. நீதான் ஜலமா இருக்க, நீதான் தேஜஸா இருக்கிறாய், நீதான் வாயுவாக இருக்கிறாய். இப்ப தெரியலையே அப்படின்னா கரந்த பாலுள் நெய்யே போல, பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு, யாருக்கு தெரியும்? பாலை பார்த்தா பால் தானே தெரியும். அந்த மாதிரிதான் இத்தனை எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருந்தா கூட தெரியாமல் இருக்கான் உள்ளுக்குள்ள அந்தராத்மாவாக. எம் பிருத்திவி நவேத அப்படிங்கிறது வேதம். பிருத்திவிக்கு தெரியாது, ஜலத்துக்கு தெரியாது, தேஜஸுக்கு தெரியாது, உள்ள பகவான் இருக்காங்கிறது ஏன் நமக்கே தெரியாது, தேவர்களுக்கே தெரியாது, அப்படி உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். அப்போ அர்ஜுனன் சொல்றான், உன்னை பரமாத்மா அப்படின்னு சொல்றாளே அதனுடைய அர்த்தங்கள்லாம் எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட உன்னை நாங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீ உள்ளுக்குள்ள கூடனாக உட்காந்துருக்கா, ஆனால் உன்னை பிரகாசமாக சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா நாங்க எங்க சேவிக்க முடியும்? எந்த இடத்துலயும் உன்னை சேவிக்க முடியும். எத்திர எத்திரச என்னாம பிரியதே பவத் அஸ்துதவு. நீ எந்த பெயர்ல இருக்கிறாய், எந்த ஊர்ல இருக்கிறாய், நீ மறைந்து இருக்கிறத சொல்ல வேண்டாம். நீ பிரகாசமாக பகிரங்கமாக நீ எந்த இடத்துல இருக்கிறாய், நீ எந்த பெயரில் இருக்கிறாய், நீ எந்த உருவில் இருக்கிறாய், அதையெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னா அர்ஜுன். பிரசாத சுமுகோ நாம தன் மம அசேஷதோபதா. என்ன கேட்டானா, க்ஷேத்ரேஷு ஏஷு ஏஷுத்வம், எந்தெந்த க்ஷேத்திரங்கள்ல எந்தெந்த கோயில்கள்ல இருக்க, கோயில்கள்ல பகவான் என்ன இருக்கானா, பகவானா இருக்கான். வெளியில எல்லாம் பகவான் இருக்கான்னா அந்தந்த வஸ்துவா இருக்கான், ஆனா கோயில்ல பகவான் பகவானாவே இருக்கான் இல்லையோ. அப்ப எந்தெந்த கோயில்கள்லயே உன்னை நாங்கள் நன்னாக செவிக்க முடியும்,
என்னென்ன பெயர்ல என்னென்ன ரூபத்துல நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டாராம். அப்போ பகவான் வாச்சா சர்வக சர்வபூதோகம் நகி கிஞ்சித் மயா வினா சராச்சரே ஜகத்யஸ்மின் வித்யதே குரு சத்தமா. அர்ஜுனா, இந்த லோகத்துல நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்டா, எல்லாமா தான் இருக்கேன், ஏன்னா சகல வஸ்துலையும் நான் இருக்கேன், நான் இல்லாம எதுவும் இருக்காது. ததாபி ஏஷு ஸ்தானேஷு சிந்தனி யோகம் அர்ஜுன ஸ்தோத்தவியா நாமபிஸ்து எய்ஸ்து ஸ்ருயதாம் தத்வதாமிதே. ஆனா கூட எல்லா இடத்துலயும் பகவான் இருந்தா கூட அதுக்காக எல்லாத்தையும் சேவிச்சுட்டு இருக்க முடியுமா? மரத்துல பகவான் இருக்கார், மரத்தை சேவிக்க முடியுமா? பின்ன என்னன்னு கேட்டா, அர்ச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு ரூபத்தை எடுத்துன்னு பகவான் இருக்கான், அதான் அர்ச்சாவதார பெருமாள் அப்படிங்கிறது. எல்லா வசதிகளையும் பகவான் இருக்காங்கிறது வாட்டம். அர்ச்சாவதாரம்னா அவனை நாம அர்ச்சனை பண்ணணும், அவனை நாம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு, அவனை நாம தியானம் பண்ணணும், அதற்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவான் வந்திருக்கான் இல்லையா, அதுதான் அர்ச்சாவதாரம் பேர். அதான் இந்த அழகா பதில் சொல்றார். அதாவது சில பேர் கேட்கறா இல்லையா, பெருமாள் பகவான் எல்லா இடத்துலயும் தான் இருக்கார், அதுக்கப்புறம் நீங்க கோயில்ல இருக்கா நீங்க சொல்றாங்க அப்படிலாம் கேட்கறா இல்லையோ, அதுக்கு பதில் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கிறது, அந்தராத்மாவாக உள்ளுக்குள்ள இருக்கான், அவனை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஆனால் கோயில்ல பகவான் மூர்த்தியா இருக்காருன்னா பகவான் பகவானாக இருக்கார், அவரை அர்ச்சனை பண்ண முடியும், அதனாலதான் அதுக்கு அர்ச்சாவதாரம் பெயர். அவனை அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பண்ண முடியும், அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், அதனாலதான் அதுக்கு அர்ச்சாவதாரம். அது விசேஷமானது, எல்லா இடத்துல இருக்கிறதுக்கும் கோயில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லா இடத்துலயும் இருக்கிறது பொதுவானது, கோயில்ல பகவான் இருக்கிறது அபிமானத்தோடு கூட, பகவானே ஒரு அபிமானத்தோடு கூட என்னை வந்து அர்ச்சனை பண்ணுங்கள், இந்த ரூபத்துல என்ன அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பகவான் வைத்து கொண்டு எல்லாருக்கும் அதை உணர்த்தி கொண்டு அவர்களை அர்ச்சனை பண்ணினால் அவர்களுக்கு கருணை பண்ணி கொண்டு இப்படி பகவான் கோயில்ல இருக்கான். அதனால அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது விசேஷம்ப்பா. எந்தெந்த ஊர்ல நான் அர்ச்சாவதாரத்துல எப்படி இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு பகவான் ஆரம்பிக்கிறார். புஷ்கரே புண்டரீகாட்சம் கயாயாஞ்ச கதாதரம் லோகதண்டே ததா விஷ்ணு ஸ்துவன் தரதி துஷ்கிருதம். புஷ்கரத்திலே நான் புண்டரீகாட்சனாக இருக்கேன், கயா அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே நான் கதாதரனாக இருக்கேன், லோகதண்டம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே விஷ்ணு அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கேன், என்னை ஸ்தோத்திரம் பண்ணால் பாபத்தை எல்லாம் கடக்கலாம். ராகவம் சித்திரகூட்டேது பிரபாசே தைத்தியசூதனம் பிருந்தாவனேச்ச கோவிந்தம் மாம் ஸ்துவன் புண்ணியபாக் பவேது. சித்திரகூட்டத்திலே ராகவனாக இருக்கேன், பிரபாச க்ஷேத்திரத்திலே தைத்தியசூதனன் அப்படின்னு அசுரனை கொள்ளும் கிருஷ்ணனாக இருக்கேன், பிருந்தாவனத்திலே கோவிந்தன்கிற திருநாமத்தில் இருக்கேன். ஜயம் ஜெயந்தியாம் தத்வச்ச ஜயந்தம் ஹஸ்தினாபுரே வாராகம் கர்தமாலேது காஷ்மீரே சக்கரபாணினம். காஷ்மீரத்துல சக்கரவாணிங்கிற பேர்ல இருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன பெயர், என்னென்ன பெயர்ல பகவான் சேவை சாதிக்கிறான். ஒரு ஊர்ல போனா அந்த ஊர்ல எல்லாமே பகவான் இருக்கான். ஆனா எந்த, அதான் ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, இந்த அழுவாரை பத்தி சொல்லும் போது, இந்த ஜெகதாகாரனானபடியே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய். நம்ம ஆழ்வாரை எம்பெருமான் வந்து சூழ்ந்தானா, ஆழ்வாரை சுத்தி எம்பெருமான் தான் இருக்கான், எப்பவும் தானே இருக்கான், ஏன்னா எல்லா இடமும் ஜெகத்துல மொத்தமும் நம்ம சுத்தி உலக பதார்த்தங்கள்லாம் இருக்கு, அது எல்லாமே எம்பெருமான் தானே அப்படின்னா அது இருக்கட்டும், இந்த ஜெகதாகாரனானபடியாக நீ சூழ்ந்திருக்கிறாய் அது இருக்கட்டும், அது இன்னியே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய், நீயானபடியிலே வந்து சூழ்ந்தாய். பகவான் உலக பொருள்களாக நிற்கிற நிலை, பகவான் பகவானாக நிற்கிற நிலை, அந்த நிலையிலே வந்து சூழ்ந்தான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக பகவான் பகவானாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் இதெல்லாம், இன்னும் சில க்ஷேத்திரங்கள்லாம் நிறைய சொல்ற, நான் இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், அர்த்தம் புரியும். ஜனார்தனஞ்ச குப்ஜாம்ரே மதுராயாம்ச்ச கேசவம் குப்ஜகே ஸ்ரீதரம் தத்வத் கங்காத்வாரே சுரோத்தமம். கங்காத்வாரம்னா ஹரித்வாரம். சாலக்ராமே மகாயோகிம் ஹரிம் கோவர்தனாச்சனே பிண்டாரகே சதுர்பாகும் சங்கோத்தாரே சங்கினம் வாமனம் ச குருக்ஷேத்ரே யமுனாயாம் திரிவிக்ரமம் வனமாலம் ச கிஷ்கிந்தாயாம் கபிலம் பூர்வசாகரே ஸ்வேதத்வீபவதிஞ்சாபி கங்கா சாகர சங்கமே. கங்கையும் சாகரம் சமுத்திரமும் சேர்ற இடத்துல ஸ்வேதத்வீபவதிங்கிற பேர்ல இருக்கானா. பூதரம் தேவிகா நத்யாம் பிரயாகே செய்வ மாதவம் நரநாராயணா கெஞ்ச ததா பதரிகாசிரமே. பதரிகாசிரமத்திலே நரநாராயணங்கிற திருநாமத்துல இருக்கானா பகவான்.
समुद्रे दक्षिणेस्तव्यं पद्मनाभेति फाल्गुना दक्षिण समुद्रतिले तिरुक समुद्रतिले पद्मनाभन अभिंग्र पेरले भगवान रखाना अदा इंद तिरुवनंतपुर क्षेत्रम द्वारकायां तथा कृष्णं स्तुवन तरति दुर्गतिं रामं नाम महेन्द्राद्रौ ऋषिकेशं तथा अद्भुते अश्वतीर्थे हयग्रीवं विश्वरूपं हिमाचले नृसिंहं कृत शौचे च विपाशायां द्विजप्रियं नैमिषे यज्ञपुरुषं जम्बूमार्गे तथाच्युतं अनन्तं सैन्धवारण्ये दण्डके सार्ङ्गधारिणं पल ऊरुडे तिरुनामं इरुक्कु दण्डकम्ना दण्डकावनम् नैमिषम्ना नैमिषारण्यम् इप्पडिलाम् इरुक्कु சிலதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுது சிலதுக்கெல்லாம் தெரியல அதெல்லாம் நம்ம புரியற விதத்துல புரிஞ்சுக்கணும் உட்பலாவர்த்தகே சௌரியம் உட்பலாவர்த்தகனும் திருக்கண்ணபுரத்துக்கு பேர் அதில் சௌரியாக பெருமாள் இருக்கார் சௌரி பெருமாள் நர்மதாயாம் ஸ்ரீ அப்பதிம் தாமோதரம் ரைவதகே நந்தாயாம் ஜலசாயினம் அப்படி பல இடங்கள்ல பகவான் எழுந்தருளியிருக்கானாம் அத பகவானே சொல்றான் सर्वपापहरं विंजे उद्रेषु पुरुषोत्तमं हृदये चापि कौन्तेय परमात्मानवात्मनः இந்த மாதிரி பல க்ஷேத்திரங்கள்ல இருக்கேன் எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் வட்டே வட்டே வைஸ்ரவணம் சத்வரே சத்வரே சிவம் பர்வதே பர்வதே ராமம் சர்வத்ர மதுசூதனம்னு ஒரு ஸ்லோகம் வட்டே வட்டே வைஸ்ரவணம்னா ஒவ்வொரு மரத்திலையும் குபேரன் இருக்காராம் சத்வரே சத்வரே சிவம் ஒவ்வொரு ஜங்ஷன் அதாவது பாதையில அதுல பாதை சேர்ற இடம் இருக்கும் இல்ல அதுக்கு சத்வரன் பேர் அதுல சிவன் கோயில் இருக்கும் பர்வதே பர்வதே ராமம் ஒவ்வொரு பர்வதத்திலயும் ராமன் இருக்கார் சர்வத்திர மதுசூதனம் எல்லா இடத்துலயும் மதுசூதனான பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்றது அதனால பெருமாள் இல்லாத இடமே கிடையாது ஏதோ ஒரு அம்சத்துல பெருமாள் இருக்கார் தானான அம்சத்துல இருக்கார் இல்ல இன்னொருத்தரான அம்சத்துல இருக்கார் இப்படிப்பட்ட பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறபடினாலே அர்ச்சையன்னு பிரணவன்னு தூத்வம் சம்ஸ்மரன் சதனஞ்சயா ஏதே ஸ்வேதானி நாமானி நர பாப்பை பிரமுச்சதே அந்தந்த ஊர்ல அந்தந்த பெருமாளுக்கு எந்த நாமாவோ பெயர் இருக்கோ அதை விசேஷமா சொல்லணும் அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணால் அவனுக்கு மோட்சமே கிடைக்கும் தீனி ஜென்மானி எற்பாபம் அவஸ்தா திருதே கிருதம் மூணு ஜென்மால என்ன பாப்போம் அந்த பாபங்கள் மொத்தமுமே போகும் நாமானி ஏதானி கௌந்தேய ஸ்தானானி ஏதானி சாத்மவான் இந்த நாமங்கள் இந்த திவ்ய தேசங்கள்ல அந்த நாமங்களோடு கூட பகவானை அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்ற இப்படி சொல்லி தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஜரம் குரு ஜயம் குரு குலோத்வக கிரகானுகூலதான் செய்வ கரோத்யாசு நசம்சயம் இப்படி எல்லாம் இருந்தால் அவனுக்கு நல்ல தீர்க்க ஆயுஷ்யம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லாத்துக்கு மேல கிரக அனுகூலதா கிரகங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருக்குமா உபோஷிதோ மட்பரமாக அந்தந்த ஊருக்கு போய் பிரமாணம் ஜெயிக்க உபவாசம் இருந்து பிரமாணம் ஜெயிச்சா விசேஷம் கிருதா எத்தன வாசாச்ச பிராப்னோத்தி அபிமதம் பலம் உட்கிராந்தி ஸ்வப்பிரசேஷேஷு ஸ்தானேஷு ஏதேஷு சசியதே அன்யஸ்தானா சதகுணம் ஏதேஷு அனசநாதிகம் மற்ற ஊர்லாம் காட்டிலும் இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல பலன் அதிகம் இங்க மோட்சம் இங்க பரமபத அதாவது இங்க மரணம் அடைந்தால் நல்ல கதி கிடைக்கும் இங்கெல்லாம் உபவாசம் இருந்தால் விசேஷமான பலன்கள்லாம் உண்டு எஸ்து மற்பரம காலம் கரோத்யேதேஷு மாணவ தேவானாம் பூஜ்யோசோ மம லோகே மகீயதே இப்படியாக சொல்லி தன்னுடைய திவ்ய தேசங்களை எல்லாம் விசேஷமாக சொல்லி அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் அங்கங்கே அர்ச்சனை செய்ய வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இது 37வது அத்தியாயம் அடுத்து 38வது அத்தியாயம் பிதேவ மனுஷியம் என்ன தாபாய வைபும்சாம் பவத்யாமுஷ்மிகம் கிருதம் தாபாயச்சோதி ததா சக்ஷமஹா முனே மறுபடியும் தால்பியர் கேட்கிறார் என்ன என்ன காரியம் பண்ணானா நல்ல ஆமுஷ்மிகம் மேல் லோகத்துல நல்ல பலன்லாம் கிடைக்கும் என்ன காரியம் பண்ணா இந்த இடத்துல ரொம்ப தாப்பப்படுவான் சம்சார தாப்பங்கிறது நிறைய இருக்கும் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் விவரமா சொல்லுமேன்னு பிரார்த்திச்சேன் அப்போ புலஸ்தியர் சொல்றார் சுருயதாம் தால்பே பிருஷ்டாக கௌதுகாது பவதா வயம் அப்ப நீ கேட்ட கேள்விக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பகவானை பத்தி சொல்ல போறேன்
பகவானை குறிச்சோ விரதங்கள்ல தான் இருக்கும் இல்லையோ அதை பத்தி எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ கதையாமி யதாவிருத்தம் பூர்வமேவ மகிழ மகாமதே, இதுல ஒரு யதாவிருத்தம், இதுல ஒரு பழைய சம்பவம் ஒண்ணு இருக்கு அதையும் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். வைதிகம் நாம நகரம் பிரக்யாத மிக சத்தம தத்ர வைசியோ பவத் பூர்வம் வீரபத்ர இது ஸ்ருதா. வைதிகம்னு ஒரு நகரம் இருந்தது, அதுல ஒரு வியாபாரி ஒருத்தர் வீரபத்ரன் அப்படிங்கிற பெயரோட இருந்தார். நல்ல வியாபாரியா இருந்தார். பாரியா ஜாமாத்ரு துகித்ரு புத்திர பௌத்திர ஸ்னுஷா அன்விதஹா. பக்ஷே குடும்பத்துல ரொம்ப ஈடுபாடு அதிகம். தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய அம்மா அப்பா தங்கை புத்திரன் பௌத்திரன் அப்படின்னு இவாக்கிட்டெல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட. அதனால மற்றதையெல்லாம் கூட விட்டுட்டார். எதை விட்டுட்டார்னா, இவர் வைசியரா இருக்கிறவர், வியாபாரியா இருக்கிறவருக்கு நிறைய தர்மங்கள்லாம் உண்டு, அந்த சந்தியாவந்தனெல்லாம் கூட உண்டு அவளுக்கெல்லாம். ஆனா அதெல்லாம விட்டுட்டார். ந ஜுகோதி உதித்தே காலே ந ததாதி அதி திருஷ்ணையா, ஹோமங்கள்லாம் பண்ணல, தாளங்கள்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணாம இருக்க. நித்திய நைமித்திகானாம் சஹானும் சக்ரே ஸ்வகர்மணாம். அப்போ நித்திய நைமித்திக கர்மங்கள், சந்தியாவந்தனம் முதலானதோ, அதெல்லாம் எதுவுமே செய்யல. இப்படியே ரொம்ப காலம் சந்தோஷமா குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தார், ஒரு குறையும் இல்லாம இருந்துட்டு இருந்தார். ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, யமலோகத்துக்கு போக வேண்டி வந்துட்டு நரகத்துக்கு. ஏன்னா நல்ல காரியம் எதுவுமே பண்ணலைன்னா, ஜப ஹோமாதிகள் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைன்னா யமலோகத்துக்கு தானே போனோம். அதனால அங்க போய் ரொம்ப சிரமப்பட்டார். இப்படியே அங்க உட்காந்துருந்தார். தந்த தர்ச மகாபாகோ திவ்ய ஜான சமன்விதா வேதாந்த வேத வேதாந்த வித் வித்வானு பிபீதோ நாம வை த்விஜஹா. அப்படியே அங்க போய் ரொம்ப கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு, அதாவது எந்த நல்ல காரியம் பண்ணாது அப்படின்னால நரகத்துக்கு போக முடியாத ஒரு ஸ்திதி வந்துருச்சு. அப்படி மூலையில முடங்கிட்டு இருந்தான் யாரு, இந்த வைசியன். அப்ப அந்த இடத்துல பிபீதஹா அப்படின்னு ஒரு ரிஷி ஒருத்தர் வந்தார். இவனை பார்த்த அவர் பயந்துட்டார். ஏன்னா உக்காட்டிருக்காரே தவிர சூரியனுடைய வெயில் பட்டுருக்கு, ஆனா அது கூட தெரியல. கீழே தர சுட்டுருக்கு, ஆனா அது கூட தெரியல. நாக்கு தாகத்துல ஒட்டின்னு இருக்கு, ஆனா அப்படியே உட்காந்துருக்கு. ஒரே பசி, ஒரே தாகம், இதுக்கெல்லாம் மேல அங்கங்க ஈ மொய்க்கிறது வேற. நிஸ்வாச ஆயாச கேதேன விரலாசியம் அனாதரம் வாய் அப்படியே திறந்துட்டு இருக்க, ஒண்ணு சாப்பிடாத அப்படின்னால. சாந்தம் மக்ஷிகையா கீர்ணம் துர்தக்தஞ்ச அதிதாருணம் ஈ எல்லாம் வேற மொழிச்சுன்னு இருக்கு. நேரம் அவங்கிட்ட போற. பிபி தவுவாச்சா, என்னப்பா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குற. அத சூர்யாம் சுபிஸ்தத்தைஹி பகுபிரி ஆனபம் பாம் சுபி உபரி அர்க்கரைஹி உக்ரைஹி திருஷாச்ச ஆர்த்தா ததா க்ஷுதா. இப்படி ஆயிடுதே, சூரியன் எரிச்சுன்னு இருக்கானே, கீழே தரையெல்லாம் சுட்டுன்னு இருக்கு, தலையிலையான வெயில், தரையிலையான வெயில், எல்லா இடத்துலயும் வெயில், இப்படி கொதிக்கிறது. அப்படி தாகத்தோடு கூட பசியோடு கூட இப்படி உட்காந்துருக்கீரே யார் நீர்? கதையைக யதாதத்துவம் ஏகாக்கி திருஹ்யசே கதம் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொல்றார், புலஸ்தே உவாச தஸ்யை தத் வசனம் ஸ்ருத்வா பிபீதஸ்யசவேதனம் பிபீதன்னு மகர்ஷி கேட்கிற. இப்போ அதுக்கு இந்த வியாபாரி வீரபத்ரங்கவர் பதில் சொல்றான். பிரம்மன் ஆலோசிதம் பூர்வம் கதம் அந்தே பவிஷ்யதி அசாஸ்வதே சாஸ்வத தீஹி தேன தஹ்யாமி துன்மதி. மகர்ஷியே, எது நிலை எது நிலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்காம நம்ம குடும்பம் தான் நிலை நினைச்சு நான் குடும்பத்தையே கவனிச்சுட்டு விட்டேன். நமக்கு நிலையாக பகவத் அனுகிரகம் இருக்கும் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியல. அதனால நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன். தன ஆபன கிரக க்ஷேத்திர புத்திர தார ஹிதேரத நான் ஆத்மனஹம் ஹிதாரம்பி தேன தஹ்யாமி துர்மதி. நான் எனக்காக எதுவுமே பண்ணிக்கல, எல்லாம் குடும்பத்துக்காக இப்படியும் பண்ணிட்டு இருந்தேன், எனக்காக நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, கோவிந்தனாம கீர்த்தனம் பண்ணணும் இல்லையோ, அது நான் பண்ணல. ஜிஹோமி எதி தன்னாஸ்தி ததாமி எதி செய்த ஹோமம் பண்றிருக்கியான்னு கேளுமே, ஒண்ணும் பண்ணல. ஏதாவது தானம் பண்றிருக்கியான்னு கேளும், ஒன்னும் பண்ணல. பின்ன என்ன பண்ணேன் அப்படின்னா, குடும்பம் இது மூடோகம் தேன தஹ்யாமி துர்மதி. குடும்பம் குடும்பம் குடும்பம், நிறைய வயசா சம்பாதிக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்ப கஷ்டப்பட்டு இருக்க. பித்ரு தேவ மனுஷியானாம் அதத்வா போஷிதாகிய தே அந்நத்திர பாபி வர்த்தந்தே தஹ்யாமி ஏகோகம் அத்திர துர்மதி. பித்திருக்களுக்கு, தேவர்களுக்கு, மனுஷர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நித்தியமே அன்னம் சமர்ப்பிக்கணும்.
அதான் இந்த வைஸ்வ தேவத்தில் அதெல்லாம் வரும், தேவயஜம் பித்ருயஜம் அப்படிலாம் வரும். அது மாதிரி வந்திருக்கிற அதிதிகளுக்கு பூஜனம் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் வெறும் சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுருந்தா வச்சுப்போம், அதில் என்ன இருக்கு? மிருதேமயி தனே தஸ்மின் அனன்யோபாஜிதேமயா நூனம் மமேதி வர்த்தந்தே தஹ்யாம் ஏகா அர்த்த துன்மதி. எத்தனையோ பைசாவை நான் சேர்த்தேன், இதெல்லாம் நான் சேர்த்து வச்ச பைசா எனக்கு உபயோகப்படும் பார்த்தேன், அவன் ஒன்றும் உபயோகப்படலை. பைசா ரொம்ப நிறைய சேர்த்தா கடைசியில் வைத்தியருக்கு தான் போகும். இது வைத்தியருக்கு தான் போகுமா இல்லை வேற எங்கேயா போறதா என்னன்னே தெரியல. நித்திய நைமித்திகம் கர்ம கிருத்தே ஏஷாம் நம்மே கிருதம். நித்திய நைமித்திகமான சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இப்படியே என் காலம் மொத்தமும் ஓடிடுத்து. அதனால கிருதாக தேன அத்திரம் தஹ்யாமி புஞ்சத்தேபி அந்நதோ கதாக. இது பாபங்கள்லாம் செஞ்சுட்டபடினால அதனுடைய பலனை அனுபவிச்சுருக்கேன், செய்த பாபத்தினுடைய பலனை அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு கஞ்சித் கர்ம சமுத்தாரம் பசியசி அசுக சாகராத். இதிலிருந்து வெளில வரத்துக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுமேன்னு கேட்டார். அப்ப அந்த பிபீதருங்கிற மகர்ஷி சொல்றார், அல்பகாலி கமுத்தாரம் தவ பசியாமிய சம்சயம் பிரக்ஷீண பிராயமேதத்தே சுகிருத்தம் சாப்தி தே பரம். அப்ப அதி பிபீதர் சொல்ற, பயப்படாத, உனக்கு ரொம்ப காலம் இது கிடையாது, ஏதோ கொஞ்ச காலம் தான் அந்த நரகத்துல நீ கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நீ நல்லதா உனக்கு நல்லவனா ஆயிடுவ, நல்லவனா உனக்கு நல்ல சௌக்கியங்கள்லாம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் முடியும், நான் எதுவுமே பண்ணலையேன்னா அதீதே தசமே ஜன்மணி அச்சுதா ராதனேச்சையா சுகர்ம ஜெயதாம் பத்ர துவாதசீந்தம் உபோஷிதா. இதுக்கு முன்னாடி 10 ஜென்மத்தில் முன்னாடி ஒரு சமயம் பகவானை ஆராதனம் பண்ணோங்கிறதுக்காக துவாதசி விரதம் இருந்த நீ, அதனுடைய பலன் உன்னை விட்டு போகாது. இப்ப ஏதோ நரகத்துக்கு போற மாதிரி இருக்குமே தவிர அந்த துவாதசி ஆராதனம் துவாதசி விரதம் அதனுடைய பலனாக நீ சௌக்கியமா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இதை பொறுத்துக்கோ போறோம் அப்படின்னார். எச்சை தத் வேதனார்த்தேன பவதா பரிதேவிதம் தத் ததா நாத்திர சந்தேகோ மமதா பாபஹேதுகி. நீ ஒரு விஷயம் சொன்னீர்கள், அது மட்டும் சத்தியம். அந்த ரிஷி சொல்றார், நான் என் குடும்பம் நான்னு என்ன மாத்திரம் கவனிச்சுண்டு, என்னுடைய சரீரத்தை மாத்திரம் கவனிச்சுட்டு ஆத்மாவை கவனிக்காமல் நல்ல விஷயங்கள்லாம் கேட்காம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்றது, அது உண்மையிலேயே மோசமானதுதான், அது பாபத்தை தான் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தா அப்படின்னு சொன்னார். வீரபத்ரம் சமாஸ்வாசிய யயா வித்தம் மகாமுனிஹி. அந்த மகரிஷி இப்படி வந்து அவனுக்கு சமாஸ்வாசம் ஆஸ்வாசங்கள்லாம் பண்ண, அப்புறம் அவர் கிளம்பிட்டார். சோபி அல்பே நெய்வ காலேன ததோ மோக்ஷம் அவாப்தவானு. அல்ப காலத்திலேயே மோட்சத்தை போய் சேர்ந்துட்டாராம் அந்த ரிஷி. அதனால இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கேட்டான், தேவம் தால்பியா தால்பியர் என்ன கேட்டார்னா, எது தாபத்தை கொடுக்கும் எது சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ எது பகவத் தர்மங்கள் பகவானை குறிச்சு செய்யறதமும் சுகத்தை கொடுக்கும், அது இல்லாட்டா அது தாபத்தை கொடுக்கும். அதனாலே தஸ்மான் நரேன புண்ணியாய யதித்தவ்யம் ந யாத பாதகே உபவாசாச கர்த்தவியாக சதைவாத் மகிலா ஹிதைஷினா. அதனால மனுஷன் என்ன பண்ணணும் கேட்டான், பகவானுக்கு குறிச்சு ஆராதனமாக ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். நித்தகர்மானுஷ்டானம் சந்தியாந்தன்னா பண்ணா பகவத் ஆராதனம், அது மாதிரி நித்தப்படி திருவாராதனா பகவத் ஆராதனம், காலக்ஷேபம்னா பகவத் ஆராதனம், இப்படி பண்ணிட்டே இருந்தால் விரதங்கள்லாம் பகவத் ஆராதனம் அப்படின்னு இருந்துட்டே இருந்தா ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் அந்த வீரபத்ரர் அப்படிங்கிறவருக்கு அந்த ரிஷியானவர் உபதேசம் பண்றார். அதாவது என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, பகவானை குறிச்சு நம்ம அர்ச்சனை ரூபமாக பண்ணக்கூடிய எந்த ஒரு காரணமுமே பல பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது, அதுக்காக தான் பகவான் அர்ச்சாவதாரம் எடுத்து வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிறார். இந்த அத்தியாயம் இப்படி முடிகிறது. அடுத்தது 39வது அத்தியாயம். இதுல புரூரவ ஊர்வசி அப்படிங்கிறவர்களுடைய சரித்திரம் இருக்கு. ஊர்வசி தேவலோகத்து ஸ்திரீ, புரூரவஸ் அப்படிங்கிறவன் பூலோகத்துல இருந்த ஒரு உத்தமமான ராஜா. இவர்கள் ரெண்டு பேருக்கும் விவாகமாகி குடும்பங்கள்லாம் நடந்தது. அதை பத்தியான சரித்திரங்கள் இன்னொரு 2 அத்தியாயத்துல திருப்பி வரப்போறது, அதையெல்லாம் நாம மெதுவா பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாக
गो ब्राह्मणेभ्य सुखमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु मंगलं कोसलेन्द्राय महनीय गुणाद्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलं हरत्यगमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाग हरिं विष्णुं हरिवर्णं हरिं नुमः कविदार्चिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।